அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கல் இடுக்குல அந்த அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பொந்து தேன் சொல்லுவோம்ல, அந்த தேன் வந்து இப்ப ஒரு நண்பரோட தோட்டத்துல வந்து பனை மரத்தோட பொந்துல இருக்கு. அதை வந்து நம்ம வளர்ப்பு தேனா எப்படி மாத்துறது, பெட்டிக்கு வந்து எப்படி மாத்துறது, பொந்துல இருந்து எப்படி எடுத்து நம்ம வளர்க்குறதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கத்தி, மூஞ்சியில் போகிற ஒரு மாஸ்க்கு, ஒரு ஸ்மோக்கர், ஒரு அடிப்பலகா பெட்டி, காளி பெட்டி, தேன் பெட்டி இருப்பீங்களா அதோட அடிப்பலகா, கீழே உள்ள ப்ரூடு பாக்ஸு, அதுக்கு ஒரு மூடி. சூப்பர் தேவை கிடையாது. எதுக்கு சூப்பர் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம காட்டு தேனியை நம்ம வந்து ஒரு பெட்டியில் வளர்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து 6 ஃப்ரேமும் மேலே வந்து 4 ஃப்ரேமும் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துலேயுமே ராடு வச்சோம் அப்படின்னா ஈக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியாது. அப்போ வந்து அதில் வந்து எறும்பு ஏறிடும், அசுனி தாக்குதல் நிறையா வந்துடும், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம வந்து கீழே வந்து ஒரு 3 ஃப்ரேம் 4 ஃப்ரேம் மட்டும் இருக்க ராடுகளை எடுத்து, அது எது எந்த ராட்டில் வந்து குஞ்சுகள் வந்து லார்வா, ஒரு நாள் லார்வா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, ஒரு ராட் வந்து தேன் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து நம்ம ஒரு 3 ராட்டு வச்சு செலக்ட் பண்ணணும். அதாவது 3 ராடு வந்து லார்வா, ஒரு நாள் லார்வா இருக்கணும், ஒரு ராட்டில் வந்து கொஞ்சம் தேன் இருக்கணும், மொத்தம் 4 ராட்டு வச்சா போதும். மிச்சம் 2 ராட்டு வந்து எம்டி ராட்டு வைக்கணும். எதுக்கு எம்டி ராட்டு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது அப்போ தான் டெவலப் ஆகுதா ஆகலையாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து ஒரு 3 ராட்டு வந்து லார்வாவோட வைக்கணும், ஒரு 2 ராட்டு வந்து எம்டியாக வைக்கணும், ஒரு ராட்டு வந்து தேனோட வைக்கணும். அப்போ மொத்தம் 6 ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபீல்டில் போய் பார்ப்போம். இப்போ இதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு வந்து சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் பிடிக்க ஆரம்பிக்கணும். சாயந்தரம் 3 மணிக்கு மேலே ஏன் பிடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து தேனீக்கள்லாம் வந்து தேன் எடுக்கிறதுக்காண்டி வெளியே போயிடும். அது திரும்பி வர்ற டைம் வந்து 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான். அப்போ நம்ம காலையில் எடுத்துட்டோம் அப்படின்னா தேன் பெட்டியிலேருந்து அது ஓடி போகக்கூடிய காலங்கள் வந்து அதிகமாக இருக்குது, டைம் வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம பகலையில் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஓடி போயிடும். அப்போ அதுவே ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே எடுக்கிறோம் அப்படின்னா, சரி ஒரு நைட் இங்கே வந்து தங்கிட்டு போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம பெட்டியிலே வந்து தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 மணிக்கு மேலே வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த பனை மரத்தை வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல், ராடு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பெட்டியில் எப்படி அடைக்கணுங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து பெட்டியை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, திரும்பி வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து 6 மணிக்கு மேலே தான் நம்ம மற்ற இடத்துக்கு மாற்றணும். ஏன்னா 6 மணி வரையும் நம்ம தேனீக்கள் வந்து 1 2 வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து அடிப்பலகை இல்லாமல் வந்து எல்லாரும் அந்த எடுத்த ராட்டை வந்து கீழே வந்து வச்சுருவோம். அடிப்பலகை இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகும்னா, ஈக்கள் வந்து கீ வழியாக போகும். முடிஞ்ச அளவு ராணி தேனியை வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அடுத்து முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாங்கிறத ஃபீல்டுக்கு போய் தான் பார்க்க முடியும். என்ன சுச்சுவேஷன் தெரியலை, ஃபீல்டுக்கு போய் பார்ப்போம். இப்போ வந்து பெட்டியை வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த பனை மரத்தில் உள்ள ராடுகள்லாம் வந்து க்ளீனாக எடுத்து, லார்வா இருக்கிற மாதிரி எடுத்து, நம்ம எல்லா ஃப்ரேமையும் கரெக்டாக வச்சு நம்ம வந்து பெட்டிக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, அதை அப்போவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது வெயிட் பண்ணாமல் அப்போவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போவும் வந்து பெட்டி ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ராடு எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்ம பெட்டிக்கு மாற்றணும். 3 மணிக்கு மேலே தான் மாற்றணும். மாற்றிட்டு அதை 6 மணிக்கு மேலே தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வந்து வெளியே போயிட்டு இருந்த அந்த தேன் மகரந்தம் எடுக்கிறதுக்கு போயிருந்த தேனீக்கள் எல்லாமே பெட்டியை வந்து சேர்றதுக்கு வந்து 6 மணி ஆயிடும். அப்போ 6 மணிக்கு மேலே நம்ம வந்து நம்ம எடுத்த பெட்டியை வந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நாளுக்காவது வந்து அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்மே பண்ணக்கூடாது. அதாவது வெளியே இருந்து ஜஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணால் போதும். நம்ம வந்து ஈக்கள் வந்து வந்து போகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும், வேறு எதுவும் தொந்தரவு பண்ண வேண்டாம். இப்போ எப்படி எடுக்கிறதுங்கிறத ஃபீல்டுக்கு போய் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம நண்பரோட வயலுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பனை மரத்து பொந்தில் வந்து நல்லா அடுக்கு தேன் வந்து கட்டியிருக்கு. இப்போ லைட்டாக ஸ்மோக் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கும்போது ராடு வந்து ரொம்ப நெட்டு நெட்டாக இருக்குது. ரெட்டு நெட்டாக இருக்கிறத வந்து நம்ம கையால் எடுக்கும்போது கொஞ்சம் கத்தியை வச்சு மேலே அது ஒட்டியிருக்க இடத்த லைட்டாக கட் பண்ணிட்டுட்டு கையால் எடுக்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது உடையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. சரி இன்னும் கொஞ்சம் நல்லா கையை உள்ளே விட்டு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது அது வந்து ராடு வந்து ரொம்ப லென்த்தாக கட்டியிருக்கு. அதாவது அடுக்கடுக்காக கட்டியிருக்கு, ஆனால் ரொம்ப லென்த்தாக கட்டியிருக்கு. அதாவது ஒரு 1 அடி 1.5 அடிக்கு மேலே லென்த்தாக கட்டியிருக்கு.
அதை வந்து முழுசாக நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா மரப்பொந்து வந்து ரொம்ப சின்ன பொந்தாக இருக்கிறதுனால மரத்துண்டு வந்து அறுத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு அருவாவும் அந்த ரம்பத்தையும் எடுத்துட்டோம். இது அருவாலும் ரம்பத்துட்டோம். ஆனா இது அங்கே பார்த்ததோட நெட்டு கூட இருக்குனே. ரம்பத்தை எடுத்துகிட்டு வந்து அறுக்க ஆரம்பித்தாச்சு. அறுக்கிறது வந்து ராட்டு வந்து இவ்வளோ தான் உள்ளே கட்டியிருக்கோம், அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நறுக்கலாம் அப்படின்னு மரத்தை அறுத்துட்ருக்கோம். அறுக்கும்போது மரம் வந்து ஆடாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு தேன் குழவிக்கு வந்து அதிர்வு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதிர்வு ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளை கொத்த ஆரம்பிச்சிரும். இப்போ அறுத்து அதை வந்து அழகாக ஜாமின்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி அருவாவை வச்சு ரெண்டு பக்கம் கோடு போட்டு அதை நீட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது தான் நல்லா ராடு வந்து நெட்டு நெட்டாக கட்டியிருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக தெரியாமல் இருக்கலாம், ராடு வந்து ஒரு ஒரு அடிக்கு மேலே தான் நீளமாக கட்டியிருந்துச்சு. ஒரு 3 இன்ச்சு அகலம், ஒரு 15 இன்ச்சு நீளம், அந்த ரேஞ்சில் தான் நல்லா நெட்டு நெட்டு ராட்டாக கட்டியிருந்துச்சு. சரி, இதை வந்து உடனே ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம கொண்டு வந்த எம்டி ஃப்ரேமில் வந்து அந்த ராடை வந்து சரியாக ஃபிட் பண்ணணும். இப்போ பனைமரத்துலேருந்து எடுக்கப்பட்ட தேன் ராட்டுகள் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பெட்டியில் வைக்கணும். அதாவது நிறையா ராடு இருக்குது, அதில் வந்து எல்லாத்தையுமே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு நாள் லார்வா இருக்கிற மாதிரி எடுத்து அந்த எம்டி ஃப்ரேம் சைஸுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம் சைஸுக்கு வச்சுட்டு அந்த ஃப்ரேமை சுற்றி லப்பர் பேண்ட் போட்டுட்டு மேல் பக்கம் வந்து ஒட்டுற மாதிரி நம்ம லப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேனீக்கள் வந்து அதிகபட்சம் 3 நாள்லேருந்து 4 நாளுக்குள்ளவே அந்த தன்னோட மெழுகை வச்சு அந்த ராட்டை வந்து சரி பண்ணிடும். இப்போ இந்த கண்ணுக்குள்ள பூ விழுதுப்பியா குச்சி குச்சி இடிச்சு அதுக்கு இந்த தேனை ஒரு சில தேனை புளிச்சு விட்டோம்னா ஒரு சொட்டு விட்டோம்னா பூ விடுவிட்டு போயிருந்தாமே. மெதுவாக அதை வைப்ரேஷன் பண்ணாமல் பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வைப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேனீக்கள் வந்து நம்மளுக்கு கொத்த ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த பனைமரத்தில் உட்கார்ந்துருக்க தேனீக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தேன் பெட்டிக்குள்ளே உள்ளே விட்டுட்டுருக்கோம். எதனால் இப்படி விடுறோம் அப்படின்னா நம்ம ராணி தேனியை கண்டுபிடிச்சிட்டு ராணி தேனியை மட்டும் பிடிச்சி உள்ளே விட்டாவே மற்ற தேனீக்கள் வந்து பின்னாடியே ஏறிடும். இப்போ நம்ம ராணி தேனியை ஒன்றும் கண்டுபிடிக்கல, அதனால் வந்து அங்கே கும்மலாக உட்காந்துருக்க ஈக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அள்ளி இப்போ நம்ம வந்து அதோட ராடை வந்து கட் பண்ணி பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பெட்டிக்கு கீழ்ப்பகுதியில் வந்து இப்படி கையால் பிடிச்சி காமிச்சோம்னாவே அந்த ராட்டுக்கு வந்து மேலே ஏறிடும். வீடியோ பார்த்தீங்கனாவே உங்களுக்கே தெரியும் என்னோடய விரலில் இருக்கிறது எல்லாமே மேலே ஏறிட்டுருக்கு. நம்ம வெட்டின பனைமரத்தோட ஒரு சின்ன துண்டை எடுத்து அதில் தேனீக்கள் நிறையா உட்காந்துருந்துச்சு, அதை அப்படியே டைரெக்டாக தூக்கி நம்ம பெட்டிக்கு கீழ்ப்பகுதியில் வச்சு பிடிச்சிக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகுது, ஆனால் போன ஈக்கள் எல்லாமே திரும்பி வந்துடுது. அது என்ன காரணம் அப்படின்னா உள்ளே வந்து ராணி தேனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அள்ளி விடுற தேனீக்கள் இப்போ ஏறிக்கிட்டு இருக்க தேனீகள் எல்லாமே பெட்டியிலேருந்து திரும்பியும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் கையில் அள்ளி அள்ளி திரும்பியும் உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ என்னோடய கை நிறையா வந்து ஈக்கள் இருக்குது, அந்த ஈக்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு ராணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பியும் வந்து அந்த பனைமரத்துக்கே உட்காந்துட்டுருக்கு. நல்லா பார்க்க முடியும். சரி, நம்ம ராணி தேனியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியும் நம்ம பனைமரத்தில் உள்ள ஈக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அள்ளி திரும்பியும் பெட்டிக்கு விட்டுகிட்டே இருக்கோம். நம்ம எத்தனை வாட்டி அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஈக்கள் வந்து உள்ளே போகுது வெளியே வருது, உள்ளே போகுது வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ராணி தேனியை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனைமரத்தோட இடுக்குகளில் வந்து இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப மென்மையாக வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்பவும் ராணி தேனியை வந்து பார்க்க முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு மாற்று வழி யோசிக்கும் போது சரி அந்த பெட்டியை வந்து ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து அப்படியே அந்த பனைமரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. சரி, அடுத்த வேலையை அதை பார்ப்போம் அப்படின்ட்டு பனைமரத்து மேலே அந்த பெட்டியை தூக்கி வச்ச உடனே யதார்த்தமாக கீழ்ப்பகுதியிலேருந்து ராணி தேனி வந்து மெதுவாக மேலே ஏற ஆரம்பித்தாங்க. அந்த ராணியை மெதுவாக பிடிச்சி நம்ம பெட்டியோட உள்பகுதிக்குள்ளே விடும்போது பெட்டிக்குள்ளே உள்ளே போனதான் நல்லா பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னாவே போதும், எல்லா தேனீக்களுமே தானாக வந்து ராணி உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா தேனீக்களுமே வந்து பெட்டிக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஒரு 90% தேனீக்கள் வந்து பெட்டிக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. இப்போ இதை இந்த இடத்த விட்டு எப்போ வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும், பெட்டியை வேறு இடத்துக்கு எப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சாயந்தரம் மணிக்கு மேலே தான் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வெளியே வந்து மகரந்தம் தேன் எடுக்க போன தேனீக்கள் எல்லாமே வந்து பெட்டியை வந்து சேர்கிறதுக்கு வந்து ஒரு 6 மணி ஆயிரும். இப்போ இதில் வந்து லார்வா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால காலையில் வேறு ஒரு பெட்டியிலேருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ராட்டாக தேர்ந்தெடுத்து ஒரு நாள் லார்வா இருக்கிற மாதிரி கொஞ்சம் தேன் மகரந்தம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்து
அந்த ஃப்ரேமை எடுத்து கொண்டாந்து இந்த பெட்டியில் போடணும். இப்போ இதில் இருக்க ஈக்களை எதையுமே கொண்டாந்து அந்த பெட்டியில் விட்டுறக்கூடாது. ஏன்னா பெட்டிகள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் பெட்டி வந்து ஒவ்வொன்றும் பாகிஸ்தான் இந்தியா மாதிரி ரொம்ப சண்டை போட்டு எல்லா குழவையும் இறந்து போயிடும். அதனால் ஈக்கள் எதுவுமே இந்த பெட்டிலேருந்து அந்த பெட்டிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ இந்த ராட்டை மட்டும் நம்ம நைட்டு கொண்டு வந்த பெட்டியில் இப்போ உள்ளே வச்சிட்டோம். இப்போ இதோட ப்ராசஸிங் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு வந்து சுகர் ஃபீடிங் எதுவுமே வைக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 7 நாள் 8 நாள் வந்து எந்த தொந்தரவுமே பண்ணாமல் பெட்டிக்குள்ளே வந்து ஈக்கள் வந்து போகுதா அப்படிங்கிறத தூரத்துலேருந்தே கவனமாக பாருங்கள். வந்து போகிற ஈக்கள் வந்து காலில் வந்து மகர்ந்து கொண்டு வருதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். தேன் பெட்டி தேன் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.